நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் நேர்காணவிருப்பது ஈழ சினிமாவிலே மிக தீவிரமாக இயங்கி வரும் ஒரு சினிமா செயற்பாட்டாளர் திரு வினோத் அவர்களை. வணக்கம் வினோத். வணக்கம். உங்களை இந்த சினிமா அல்லது ஈழ சினிமா என்ற விடயத்துக்குள் உங்களை ஈர்த்தது எது? சினிமாவில் என்ன ஈர்த்ததுன்றது, எனக்கு அம்மா பிறகு எனக்கு அம்மா ஒரு கதை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், அம்மா முதல் மரியாதை படம் பார்த்து கொண்டிருக்கீங்கள, வயிற்றில் பிள்ளையானான்றிருக்கீங்களா, அப்போ தான் நமக்கு வயிற்று கூத்து எடுத்தேன்னு சொல்லுவேன். அப்போ முதல் மரியாதை படம் பார்த்து கொண்டிருக்கீங்களே, வயிற்று கூத்து எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் நான் பிறக்கிறேன். ஆனால் என்ன, எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு இருந்தது சினிமாவை பார்க்குறதுல. நிறைய சில நேரங்களில் டிவி பார்க்கல, டிவியில் வர சண்டைக்கெல்லாம் நான் இங்கேருந்து துடித்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ரஜினியோட படமெல்லாம் பார்த்தா அப்படி ஆ ஊண்டுக்கு அப்படி நானே எழும்பி ஜம்ப் பண்ணி துள்ளி எல்லாம் பார்ப்பேன். அப்போ அவன் அடிவிழும், என்ன ஒழுங்காக சும்மா இருந்து பார் பார்ப்போம் டீசெண்டாக. இப்படி சினிமாக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்குது எனக்கு. அப்போ ரஜினியோட படமாக இருக்கட்டும், விஜயகாந்தோட படமாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து கூட பார்க்குற விருப்பம். பிறகு அதை நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னோட இருந்த சின்ன சின்ன ஆக்களோட சேர்ந்து படங்களை நடித்து பார்த்துருக்கேன். பாட்ஷா படத்தில் நாங்கள் ஒரு டீமாக பிரிஞ்சு கேரக்டர் வைஸாக வசனங்களெல்லாம் சொல்லி படத்தை நடித்தே பார்த்துருக்கோம் நாங்கள். ஒரு ஷூட்டிங் என்னென்னே தெரியாமல், ஆனால் ஒரு ஒரு ஈர்ப்பு ஒன்று இருந்தது. சினிமாவை செய்ய வேணும் அல்லது உண்ட படம் உண்டு படம் எடுக்க வேணும், அதை பார்த்து 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 ஊறி போய் ஒரு ஃபிலிம் டிரெக்ட் பண்ணணுமென்ற ஃபீலிங் எனக்கு எப்போயோ வர தொடங்கிது. நான் நினைக்கிறேன் எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசில் எனக்கு அது ஊறுது, அப்படி ஒரு விஷயத்தை செய்யணுமென்றது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை தானே, நான் படத்தை பார்க்குறதோடு நான் இருக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல தான் முதல் ஒரு ஆல்பம் துளி ஆல்பம் ஒன்று செய்கிறேன். 2008 துளி ஆல்பம் ஒன்று, நான் மட்டுமண்டில் அது பெரிய டீம் ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று முதல் எனக்கு டிரெக்ட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிது. ஒரு டிரெக்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி டிரெக்ட் பண்ணலாமா அது. அப்போ அதில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் அது, ஒரு உண்மை நிறைய பேட்டிகள் எல்லாம் பிறகு பார்க்கல. சினிமா ஒரு மேஜிக் தானே, அது எனக்கு பிடிச்சிருந்தது. இயல்பான வாழ்க்கையில் நாங்கள் செய்ய முடியாத பல விஷயங்கள் சினிமாக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சினிமாவில் நிறைய அழகியலை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அதுதான் என்ன சினிமாவை ஈர்த்தது. சொல்லப்போனால் ஒரு ஒரு இந்திய சினிமாவின் ஈர்ப்பால் தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன் சினிமாக்குள்ளேயே. அதான் என் அடிப்படை. சினிமாவை ரசிப்பதற்கு எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் சினிமாவை ஆக்குவதற்கு அதுக்கு ஒரு தனித்திறமை வேண்டும், அந்த சூழல் வேண்டும். ஆனால் இங்கே அந்த சூழல் இல்லை. ஆனால் எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா வந்து உருவாக்க வேண்டும் என்று, சினிமாவை படைக்க வேண்டும் என்று எப்படி? அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பவமோ ஏதாவது நடந்ததா? குறிப்பிட்ட சம்பவம் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 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 படிமுறையில் அது இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. நான் பிறகு பிறகு தான் அதை யோசித்து பார்க்குறேன் எப்படி ஒன்று இயக்க தெரியும் எனக்கு. இல்லை, எனக்கு இந்த கேமராவன்றது ஒன்றே தெரியாது, சினிமாவை எப்படி எடுக்கிறன்றதே எங்களுக்கு தெரியாது. படம் பார்க்கல, வீட்டை டிவியில் போகிற படம் தான் எங்களுக்கு பார்க்க முடியும். அப்போ என் கொப்பி உங்களுக்கு தெரியும், கொப்பியை கொண்டு வந்து போட்டு நாங்கள் ஒரு சமத்தியோட கல்யாண உடன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 6 படம் பார்த்துருக்கோம் இரவு. கொப்பியை கொண்டு வந்து போட்டு போதுவா? அப்போ இது எனக்கு அந்த தொழில்நுட்பமே தெரியாது. கேமரா ஒன்று வேணும் இதை எடுக்கிறதுக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியுது, எப்படி வசனம் பேசுகிறது, ஃபைட் சீனில் எப்படி இப்படி அடித்தா அப்படி போய் விழலாம் அங்கால என்றது தெரியுது. அந்த காட்சிகளை உருவாக்கிக்கல சுவாரஸ்யமாக எப்படி ஒரு காட்சியை செட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பாட்ஷா படம்லாம் நான் ஒரு ஒரு 25 தரத்துக்கு மேலே அதை பார்த்துருக்கேன், 25-30 தரத்துக்கு மேலே. அது அப்போ இப்போ இன்னும் கூடாது யூஸ் பண்ணி, அப்போவே அந்த வயசில் அது என்னென்னு தெரியல. அவ்வளோ ஊர்ந்து பார்த்து ரசித்து படத்தில் பாட்ஷா வந்து எனக்கு இருக்குது. அந்த படங்களில் வர அந்த டயலாக் டெலிவரி, கதையில் எப்படி பேசுகிறது இருக்கிறது, ரஜினி இருக்கிறது, ரகுவர் என்ற டயலாக், அப்போ இதெல்லாம் எப்படி நடிக்கிறது, இதை எப்படி செய்கிறது என்ற விஷயங்களை ஆழமாக பார்க்க தொடங்குறேன். அதே நேரம் எனக்கு இந்த சின்னன்லேருந்தே நடனத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டான்ஸ், இந்திய பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறதுல எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் அதிகமாக பாட்டுகள் பார்க்குறேன். அப்போ பாட்டுகள் பார்க்கல, எனக்கு படங்களில் வர அனுபவத்தை காட்டிலும் பாட்டில் வித்தியாசமான அனுபவம் இருக்கும். அதுக்கு பாவிக்கிற அந்த கேமரா வியூவும் அந்த பின்னால் வர செட்டும் அந்த பேக்ரவுண்டும் பார்க்கலாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இங்கே இயல்பு இருக்கும், இங்கே ஒரு வித்தியாசமான கற்பனை இருக்கும். எனக்கு இதுவும் இன்ட்ரெஸ்டாக இருந்ததால் ரெண்டையும் நான் ஒப்பிட தொடங்குறேன். அந்த ஒப்பிட்ட அளவில் வரைக்கல தான் மேக்கிங்கை பற்றி நான் யோசிக்க தொடங்குறேன். ரைட், இப்போ இதை என்ன செய்கிறது ரெண்டு கேட்கல. இப்போ கல்யாண ஒரு சாமத்தி விட்டுக்கலாம் வீடியோ எடுப்பாங்க, அப்போ நான் அந்த வீடியோக்காரனோட கதை பண்ணேன், இது என்னது, ஓ இதெல்லாம் தான் நம்பி வீடியோ எடுக்கிறது, அப்போ இதில் வீடியோ எடுத்தால் அப்போ இதில் தானே வரும் படம் பாரு. அப்போ எடிட்டிங் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் வீடியோ எடுத்தால் சரி படம் எடுத்துடலாம்னு. அப்போ வீடியோ எடுத்துகிட்டு போனால் எடிட்டிங் ஒன்று இருக்கும் மட்டும் எனக்கு தெரியாது. அப்போ கேமராக்காரன் போய், ஆனால் இதை வீடியோ எடுத்துட்டீங்க, இல்லை தம்பி அது நாங்கள் இனி எடிட் பண்ணணும். எடிட் பண்ணால் என்ன வேணும், அதுக்கு தனி சாஃப்ட்வேர் இருக்குது தம்பி, கம்ப்யூட்டரில் ஏற்றணும். அப்போ வந்து அது இன்னும் சரியான விஷயம் என்ன, விஜே கார்ட் தனியாக போட்டு அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட மணித்தியால கணக்கிலாகும். ஒரு பீஸில் 3 மணித்தியாலம் பண்ணால் அந்த 3 மணித்தியாலமாகவும் அப்லோட் ஆகிறது, அப்லோட் ஆகி தான் அதை எடிட் பண்ணணும். அப்போ அதெல்லாம் எனக்கு கேட்குறேன் நான் அவங்கள்ட்ட. அப்படியா அப்படியா. அப்போ ஒரு ஒரு துணிச்சல், ஒரு குருட்டு துணிச்சல் தான் என்ன கேட்டால், ஒரு குருட்டு துணிச்சல்.
எதுவும் தெரியாது. சரி, தெரியாமல் இருந்தால் என்ன செய்ய போகிறோம்? விருப்பம் இருக்குது, ஆர்வம் இருக்குது, ரசிக்கிறேன், உடனே செய்து பார்ப்போம் என்ற ஒரு குருட்டு துணிச்சல் தான் நினைக்கிறேன். அது குருட்டு துணிச்சல் வார்த்தை சரியாக தெரியல, ஆனால் ஒரு இனி இல்லை என்ற ஒரு ஒரு எதையுமே யோசிக்காத ஒரு துணிச்சல் இருந்தது எனக்கு. அப்படியானால் நீங்கள் பல்துறை வித்தகராக இருந்திருக்கிறீர்கள். நடனம், நாடகம், நடிப்பு மற்றும் சினிமா உருவாக்கம், இயக்கம், இந்த நான்கு துறைகளில் எது உங்களுக்கு மிக பிடித்தமானது அல்லது எது கடினமானது? உண்மையாக பிடிச்சமானன்னு சொன்னால், இப்போ எனக்கு ஃபிலிம் வந்து டிரெக்ட் பண்ணுறது வந்து நிறைய பிடிக்கும், இயக்குனராக இருக்கிறதுல பிடிக்கும். ஆனால் அந்த இயக்குனர்ன்றதில் என்ன விஷயம் இருக்குமெண்டா, அது ஒரு ரெண்டு, இப்போ எல்லா துறையிலையும் நான் இயக்குனர். எப்படி என்ன, நடன இயக்குனர், நாடகத்தில் அது நெறியாழ்கை என்று சொல்லுவோம். இப்போ நாடகத்துலேயும் எனக்கு நடிக்கிறதை விட நெறியாழ்கை செய்கிறது விருப்பம். வெளியில் இருந்து அந்த நாடகத்தை ஸ்டேஜ் பேலன்ஸ் பண்ணி செட் பண்ணி எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இருக்குது. எப்படி ஆக்ட் பண்ணணும், டக்குன்னு ஒரு ஐடியா போட்டு எப்படி க்ரோஸ் பண்ணணும், எப்படி நிற்கணும், எப்படி வசனம் பேசணும், இதை சொல்கிறதும் அதே மாதிரி ஃபிலிமில் இயக்குனர் வேலையும் அதுதான். இப்போ எனக்கு இது எல்லாத்துலேயும் உண்டு இயக்குறதுன்றது விருப்பமாக இருந்தது. நான் அதில் போய் நடிக்கிறதை விட எனக்கு விருப்பம் வந்து இயக்குனர் தான். அது அதே நான் அதீத ரசனையோ அல்லது ரசனை தான் அது. நான் நிறைய ரசிச்சிருக்கிறேன். அந்த ரசனை ரசித்தது எல்லாத்தையும் கற்பனைகளாக வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்கு. அதே நேரம் நான் நினைக்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் இரவு கனவுலையெல்லாம் நான் நிறைய கற்பனை பண்ணியிருக்கிறேன். என்னோட வாழ்க்கை நிறைய கற்பனையில் இருந்திருக்கு. சினிமாவில் இப்போ சினிமா மாதிரியான சில கற்பனைகள் இருந்திருக்கு. அப்போ அந்த கற்பனைகளை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு ஊடகம் தேவைப்பட்டது. அது நிறைய நாடகமாக இருந்திருக்கு. நாடகத்துறை எனக்கு சின்னலேருந்தே நாடகத்துறையில் ஆர்வம் இருந்தது. நான் நடிப்பினதே நான் நம்பினதே எனக்கு 8ஆம் ஆண்டு படிக்கும் போது தான். நான் முதல் முதல் நாடகம் மேடையில் நடிக்க ஏழும் இல்லை. அப்போ எனக்கு இன்னும் அது கை கொடுக்குது. பிறகு அதை எல்லாமே நான் சொன்ன மாதிரி மூன்றுமே இயக்குனர் தான், நாடகத்தில் நெறியாகுன்னு சொல்லிக்கொள்வோம். அப்போ எனக்கு ஒரே வேலை தான், இங்கேயும் அதே வேலை தான், நடனத்துலேயும் அதே வேலை தான், சினிமாலேயும் அதே வேலை தான், நாடகத்தில் நாடகம் சினிமா எல்லாத்துலேயும் எனக்கு ஒரே வேலை தான் விருப்பம். என்ன வேலையே அதுதான். இனி பொதுவான விடயங்களுக்கு வரலாம். ஒரு சினிமா என்றால் உங்கள் பார்வையில் எப்படி வரவிலக்கணப்படுத்துவீர்கள்? சினிமான்றது ஒரு வரவிலக்கணப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். ஆனால் சினிமான்றது என்னுடைய பார்வையில் காலத்தின் தேவை கருதி அல்லது ஒரு காலத்தின் பிரச்சனைகளையோ அல்லது அந்த காலத்தில் வாழ்கிற மக்களையோ திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு ஊடகமாக அது செயற்பட வேண்டிய தேவை இருக்குது. திருப்திப்படுத்துறேன்னு சொல்கிறது ஒரு பொதுவான என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். என்டர்டைன்மெண்ட்ன்றது அங்கே மிக முக்கியமான ஒன்று. அவையில் என்டர்டைன்மெண்ட் பண்ண வேணும். ஏன்னா இங்கே ஒரு ஊடகம் அது, சமூக பிரச்சனைகளை அல்லது சமூக விடயங்களை கொண்டே சேர்க்கிறதும் அது நேரம் அவைகளை ஒரு மகிழ்ச்சிப்படுத்துகிற வேலையும் செய்ய வேண்டிய ஒரு ஊடகமாக இந்த சினிமா தேவைப்படுது. நான் பார்க்குறேன் சினிமான்றது மக்களினுடைய ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக அது அமைய வேணும் என்றதான் நான் பார்க்குறேன். சினிமா என்பது கட்டாயம் மனிதர்களுக்கு தேவையானது தானா? ஓ, கட்டாயம் என்னென்றால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் என்றது வாசிக்கிற ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு அனுபவம் கிடைக்குது என்றது மிக முக்கியமானது. உதாரணத்துக்கு நாங்கள் நிறைய ராமாயணத்தை பார்த்துருப்போம், மகாபாரதத்தை பார்த்து புத்தகங்கள் வாசிச்சுருப்போம். சிலது வந்து வாசித்து எங்களால் விளங்கி கொள்ள முடியாத விஷயங்களும் இருக்குது, அல்லது வாசித்து முடிக்க முடியாத பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சினிமா என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு குறித்த நேரத்தில் குறித்த விஷயத்தை உங்களுக்கு அளவாக சொல்லி முடிக்கும். அதுவும் உங்களோட கற்புலனு கேட்ட மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு கண்ணால் பார்க்குற ஒரு விஷுவல் அங்கே நடக்கும். அது மிக முக்கியமானது. அதை சினிமா ஈஸியாக சொல்லி முடிக்கும். நாடகத்தின் பரிணாமம் தானே சினிமா. அப்போ அது மிக முக்கியமான ஒரு ஊடகம். பல விடயங்கள், நான் உதாரணத்துக்கு தான் நான் ராமாயணம் என்ன சொல்கிறேன். இதை தவிர எங்களோட இன்றைக்கு எங்களுக்கு இருக்க ஈழ பிரச்சனைகள் சார்ந்தே இன்றைக்கு நிஜமான கற்புல ஊடகங்களாக வந்து சினிமா பேசிக்கொண்டிருக்கு. அப்போ இது ஒரு மிக முக்கியமான விஷயம். மனிதர்களுக்கு சினிமா எப்பயும் தேவை இருக்குது. அதுவும் கற்புல பார்வையில் பல விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஊடகமாக செயற்படக்கூடியது சினிமாவுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்குது. மற்ற எந்த ஊடகத்துக்குமே அது இல்லை. நாடகம் கூட சில நேரங்களில் அது குறித்தளவோட மக்களுக்கும் நாடகத்துக்குமான இடைவெளிகள் வந்து சில நேரங்களில் குறைவாக இருக்கு. ஆனால் சினிமா எந்த காலகட்டத்திலையும் எந்த மக்களையும் எந்த நேரமும் இலகுவாக சென்றடைஞ்சு ஒரு கற்புல ஊடகமாக ஒரு செய்தியை சொல்கிற வலிமை வந்து சினிமாவுக்கு இருக்குது. அந்த சினிமா கட்டாயம் தேவை இருக்குது மனிதர்களுக்கு. பொதுவில் உலகில் பல பிரதேசங்களை மையமாக வைத்து சினிமாவை அடையாளப்படுத்துவார்கள். இந்திய சினிமா, ஈரான் சினிமா, அமெரிக்க சினிமா என்றெல்லாம். நமது ஈழ சினிமா என்றால் நீங்கள் எப்படி வரைவிலக்கணப்படுத்துவீர்கள்? ஈழ சினிமான்றதை வரைவிலக்கணப்படுத்துகிறது, நான் அதை வரைவிலக்கணப்படுத்துகிறதால ஒரு திருப்பி ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஈழ சினிமான்றதை முழுமையாக நாங்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிட்டோமான்னு கேட்டாலே பெரிய கேள்வி இருக்குது. ஒரு ஈரானிய சினிமான்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. உதாரணத்துக்கு த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்தோம்னா
ஈரானிய மக்களுடைய வாழ்வியலும் அவங்க அந்த காலப்பகுதியில் நடந்த வறுமையும் அவங்கள பின்னி பிணைஞ்சு அந்த படத்துக்குள்ளே அப்படியே ஒரு வாழ்வியல் ஓட்டம் ஒன்று தெரியும். இது ஈரானிய சினிமாக்குரிய அடையாளமாக அது நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து நிறைய ஈரானிய படங்களில் அது அப்படியே ஸ்பெசிஃபிக்காக பேசப்படும். ஒரு ஈரானியில் இருந்து கொண்டு ஒரு அமெரிக்க சினிமாண்ட வடிவத்தில் சில படங்கள் எடுக்க முடியும், அது ஈரானிய படமாக வராது, அது வேறு வடிவம். ஒரு வாழ்கிற பிரதேசத்தில் அங்கத்திய மக்களுடைய வாழ்வியலையும் அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் அவங்களோட பிரச்சனைகளையும் அவங்களுக்கே உரிய முறையில் சொல்கிறது தான் அந்த நாட்டுக்குரிய அல்லது அந்த தேசத்துக்குரிய சினிமாண்ட வடிவத்தை கொண்டு வர முடியும். ஃப்ரெஞ்சு சினிமாவில் ஃப்ரெஞ்சு புரட்சி காலப்பகுதியில் வர வந்த அதை பேஸ் பண்ணி வந்த படங்கள் கூட அதை அழகாக சொல்லியிருக்கு ஃப்ரெஞ்சு சினிமா. உதாரணத்துக்கு மெலினா பார்த்தோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு படத்தை வந்து சொன்னது, அங்கத்திய புரட்சி காலப்பகுதியில் நடந்த ஒரு பெண்ணுண்ட விடயத்தை பேசி. அது மாதிரி எங்களுக்கு யுத்தத்துக்கு பிறகு இங்கேயும் அந்த அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனால் அது படமாக்கப்படையில. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஈழ சினிமா என்ற ஒன்றுக்கு நாங்கள் இன்னும் அதை தொட்டுட்டோமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதால் அதை இன்னும் வரையலக்கப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஈழ சினிமாவை. ஈழ சினிமாக்குரிய எங்களோட பாணியில் எங்களோட வாழ்வியலோட எங்கேயுமே கலப்பில்லாத ஒரு ஈழ சினிமாவை சொல்ல வேண்டி இருக்குது. அதுக்கான ஒரு முயற்சி இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் சொன்னேன்தானே, சின்னனில் என்ன படம் பண்ண வச்சது இந்திய சினிமா. அப்போ அந்த தாக்கங்களும் எங்களுக்கு வரப்பாக்கு. அப்போ இதெல்லாம் தவிர்த்து ஒரு ஈழத்துக்கே உரிய தனிமுறையான ஒரு மொழி நடையோட ஈழத்து வாழ்வியலை சொல்கிற ஒரு படம் வரையக்கில் தான் ஈழ சினிமா உதயமாகும். அதுக்கான முயற்சி இப்போ தான் நடந்து கொண்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் முடிவுக்கு நாங்கள் வரையலை, ஆனால் வரையக்கில் தான் நான் சரியான ஒரு வடிவத்துக்கு வருவோம் என்றது தெரிய வரும்.